Hi guys, welcome to Learn Automation Online. Previous video la hash map paathama, in the video la linked hash map paakaporam. Or question oda mudichirundha hash map ku linked hash map ku enna difference iruka vaipu irukku appadina ore ore difference dhaan, meedhi ella functionality same. Hash map therinjadha linked hash map therinja maari dhaan, endha vidhyasamume kediyadhu. Ore ore difference enna appadina hash map la nama insert panna order maintain aagadhu retrieve pannumbodhu. Random ஏதோ ஒரு ஆர்டர்ல தான் வரும் linked hash mapல insertion order update maintain ஆகும் அவ்வளவுதான் இது ஒண்ணு தான் difference இத தவிர்த்து மீதி எல்லா பாயிண்டும் சேம் தான் அதாவது where is that the order is preserved இருக்குல இத தவிர்த்து மீதி எல்லாமே சேம் தான் அத தான் பார்க்க போறோம் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இதுல முன்னாடி hash mapல பார்த்துட்டதனால அதே மெத்தட நான் திரும்ப சொல்ல விரும்பல ஓகேவா hash mapல இருக்கிற எல்லா மெத்தடும் linked hash mapக்கும் பொருந்தும் சரி இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா linked hash mapக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் சரியா ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன் அதுல அயன்மேன் யாருன்னா டோனி ஸ்டார்க் பேட்மேன் யாருன்னா ப்ரூஸ் வெயின் சூப்பர்மேன் யாருன்னா கிளார்க் அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஹீரோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்றேன் இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும் linked hash mapல அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்க அயன்மேன் பேட்மேன் சூப்பர்மேன் ஸோ அயன்மேன் பேட்மேன் சூப்பர்மேன் இந்த ஆர்டரில் நமக்கு வந்திருக்கா வேற ஆஸ் ஹேஷ் மேப்பில் நமக்கு இன்சர்ஷன் ஆர்டர்லாம் ப்ரிசர்வ் ஆகாது ஃபஸ்ட்டு அயன்மேன் போட்டிருக்கோம் அடுத்து பேட்மேன் போட்டிருக்கோம் அடுத்து சூப்பர்மேன் போட்டிருக்கோம் ஆனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அயன்மேன் போட்டிருக்கோம் அடுத்து சூப்பர்மேன் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பேட்மேன் வந்திருக்கு இந்த இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகலை இதுதான் டிஃப்ரென்ஸ் லிங்க்டு ஹேஷ் மேப்புக்கும் ஹேஷ் மேப்புக்கும் லிங்க்டு ஹேஷ் மேப் ஹேஷ் மேப் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற மெத்தட்ஸ் இதுக்கும் அப்ளிகபிள் ஸோ அதனால தான் நான் திரும்ப இதை தனியாக சொல்லலை சரியா லிங்க்டு ஹேஷ் மேப்புன்றது ரொம்பவே சிம்பிளான விஷயம் அப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொன்று செட்டு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் மேப் ரொம்ப ஈஸியாக புரியும் சரியா ஹேஷ் செட்டு பார்த்தோம் ஹேஷ் மேப் பார்த்தோம் லிங்க்டு ஹேஷ் செட்டு பார்த்தோம் லிங்க்டு ஹேஷ் மேப் பார்த்துட்டோம் இப்போ இன்னும் என்ன மட்டும் பெண்டிங் இருக்குது அங்கே ட்ரீ செட் இருந்தது இங்கே ட்ரீ மேப் இன்னும் பெண்டிங் இருக்குது ட்ரீ செட் என்ன பண்ணுச்சு நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ ட்ரீ மேப் என்ன பண்ண போகுது அதே மாதிரி வேலையை தான் செய்ய போகுது அது கீயை வச்சு அந்த சார்ட்டிங் ஆர்டரை டிசைட் பண்ண போகுது சரியா அதெல்லாம் நம்ம ட்ரீ மேப் பார்க்கும்போது பார்க்கலாம் எப்படி அது சார்ட் பண்ணும் எந்த ஆர்டரில் அதை சார்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஸோ ஒரு மைண்ட் மேப் நான் சொன்ன மாதிரி மனசில் வச்சுக்கோங்க லிஸ்ட்டு செட்டு மேப்பு இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இங்கே எப்படி இருக்கும் இது இங்கே எப்படி இருக்கும் இது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஹேஷிங் எப்படி நடக்குது ஹேஷ் டேபிளில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் இந்த அட்ரஸில் போய் இந்த டேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு மேப் வந்து ஹேஷ் வந்து டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆல்ரெடி ஒரு டேட்டா இருந்ததுன்னா அப்போ அந்த கொலிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு லிங்க்டு லிஸ்ட் கிரியேட் ஆகும் சரிங்களா இதெல்லாம் வந்து அனிமேஷனில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எனக்கு அந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது பண்ணலாம் பட் அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த கேப்பில் நான் ஒரு 10-15 கான்செப்ட்ஸை புதுசாக சொல்லிட்டு போயிடலாம் ஸோ யூடியூப்பில் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபரன்ஸ் லிங்காக நான் தர்றேன் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி வீடியோவில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரன்ஸ் லிங்காக போட்டு வைக்கிறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா என்னோடய பிளேலிஸ்ட்லையும் நான் அதை ஆட் பண்ணி வைக்கிறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிலேட்டிவாக இதை இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் இந்த ஜாவா கிராஷ் கோர்ஸ் ஃபார் செல்னியம் இதில் வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன் சரியா அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபைன் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சியர்ஸ் தேங்க்ஸ்